ரீலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். ரீலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். ஒரு இயக்குனர் வந்து இயக்குனர்ங்கிற வந்து நாவல் அது இந்த அந்த நாவல்ங்கிற ஒரு டைட்டில் இருக்கிறதாலும் இயக்குனர் சங்கத்தில் இந்த விஷயம் நடக்கிறதாலும் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கதை எழுதுறவங்க இயக்குனர் கிடையாது ஃபஸ்ட், அவங்க நாவலால் ஆசிரியர் கதாசிரியர். அவங்க கதை நான் கதாசிரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புலன் விசாரணை என்னோடய கதை கிடையாது, செம்பருத்தி என்னோடய கதை கிடையாது. ஆனால் செம்பருத்தியில் தான் எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு காரணம் செம்பருத்தி தான். ஏன்னா ஒரு புது டைரக்டர், ஒரு புது கதாசிரியர் கதையை வாங்கி புது ஆர்டிஸ்டை இது பண்ணி நான் வந்து அதை படத்தை வரும்போது மொத்த அதற்குண்டான புகழையும் நான் வந்து அடையும் போது 20 வருஷம் 30 வருஷம் ஆனால் கூட நான் இந்த மேடையில் நிற்க முடியும். அப்போது மிகச்சிறந்த விஷயங்களை வெளியிருந்து எடுக்கிறதுல தப்பே இல்லை. நானே கதை திரைக்கதை வசனம் போட்டுக்க வேண்டிய அவசியம் டைரக்டர்கள் கிடையாது. இது முதல்ல இயக்கங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, மிகச்சிறந்த கதை எழுதுவது எழுத்தாளரோட வேலை. இயக்குனரோட முதல் வேலை எழுதப்பட்ட கதை, நீ எழுதுனியா இன்னொருத்தர் எழுதுனாங்க விஷயம் இல்லை, அந்த கதையை எப்படி திரைப்படமாக்குது இதுதான் இயக்குனரோட வேலை. இந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் நம்ம வந்து மற்றவங்க மேலே குறை சொன்னால் பேரர் சொன்ன மாதிரி தான், மற்றவங்களை குறை சொன்னால் நீ காணாமல் போயிடு. என்னுடைய தவறை நான் உணர்ந்து நான் திருத்தி கொண்டால் தான் அடுத்த முறையாவது நான் இயக்குனரை ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் ஜனங்க முட்டாள்பா, ஜனங்க புரிஞ்சுக்கலப்பா அப்படின்னு சொன்ன சொல்ல ஆரம்பிச்சின்னா, இல்லை அவங்க சரியாக என்னை வந்து ஜட்ஜ் பண்ணலன்னு சொல்ல ஆரம்பிச்சின்னா எந்த காலத்திலும் யாரும் இயக்குனர் ஆக முடியாது. கதையை திரைக்கதையை மாற்றி திரைக்கதையை வந்து திரைப்படமாக மாற்றுறது மிகப்பெரிய ஒரு வித்தை, சாதாரண வித்தை இல்லை. அரசு சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம்லேயே, ஒரு ட்ரைலர்லேயே, ஒரு டீசர்லேயே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அவன் முதல் ஷோவிலே வந்து வரா இல்லை வரல. அவ்வளோ சில படங்கள் எங்கேயோ சில படங்கள் வந்திருக்கும், வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் வந்து வந்து ஏமாந்து போகலாம், ஆர்டிஸ்டோட இமேஜில் வரலாம். ஆனால் சிறு திரைப்படங்களுக்கு கூட அவன் மிகச்சிறந்த படங்களை பார்க்கும்போது நீங்களே பாருங்கள், எந்த ஒரு இதுவும் எக்ஸாம்பிள்ஸை வெளியே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்தே கூட பாருங்கள், பார்க்கும்போது நான் இந்த ஒரு ஒரு ஆஃப்டர் கொரோனா பார்க்கும்போது ஜனங்கள் வந்து மிகச்சிறிய படிப்புகளை, மிகச்சிறந்த படிப்புகளை, சிறிய படிப்புகளை அழகாக அடையாளம் கண்டுபிடிச்சி அதை வெற்றி படமாக மாற்றுறாங்க. அப்போ வர படைப்பாளிகளுக்கு, இயக்குனருக்கு, ஜான் ஜெ ஐஸ்வர்யா மாதிரி நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இதை பற்றியும் கால் முன்ன மாதிரி ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வைக்கணும், ஓப்பனிங் கொடுக்கணும், பஞ்ச் லைனாக கொடுக்கணும், காமெடி வேணும், செக்ஸ் வேணும், ஃபைட் வேணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இப்போ அந்த ரூல்லாம் பிரேக், அந்த ரூல்லாம் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கு, அந்த ரூல் இல்லாமல் கூட படம் முடியும். அப்போது நமக்கு இப்போ என்ன வேணும்னா, தியேட்டரில் வந்து உட்கார்ற ஆடியன்ஸுக்கும் ரசிகர்களுக்கும் திரைக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து எப்போ வந்து ஆரம்பிக்குதோ, படம் ஆரம்பித்த 3வது நிமிஷத்தில் அந்த கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சு, டைட்டில் முடிஞ்ச 3வது நிமிஷம் டைட்டில் எவ்வளோ வச்சுங்க, டைட்டில் இருந்தால் ஓகே இல்லை, டைட்டில் எவ்வளோ சில படங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் படம் 3வது 5வது நிமிஷத்துக்குள்ளே அந்த ரசிகர்களுக்கும் திரைக்குமான ஒரு உறவு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது யாராலும் பின்னாடி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வந்தால் கூட அட்ஜஸ்ட் ஆகி வந்துடுவான். ஆனால் அங்கே வந்து விலக ஆரம்பித்தான்னா அதுக்கப்புறம் அவனால் உள்ளே வரவே முடியாது. உடனே ஃபோன் எடுப்பான், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவான், ஒக்கடா படம்ன்றான், அங்கேயே முடிஞ்சிடும் நமக்கு, அது அங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் கரெக்ட் பண்ண முடியாது. எப்படி முன்னாடிலாம் வந்து செகண்ட் வீக்கில் படம் தூக்கி நின்னமோ நிறுத்தினமோ அதையெல்லாம் பழைய காலமோ, அதுபோல் இன்றைக்கு திரைப்படங்கள் 5வது நிமிஷத்துக்கு மேலே தூக்கி நிறுத்தலான்னு எந்த ஏப்ரல் நினச்சிங்கன்னா அது கடந்த காலம். 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட படங்களை ஆடியன்ஸோட வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டால் மட்டும்தான் அந்த படங்களோட ஆடியன்ஸோட உறவு வந்து தொடங்கும். இல்லைன்னா அதை வந்து இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன நினைக்கிறேன்னா, மிகச்சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் புதியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையும் அடையாளங்கள் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துடலாம். சான்ஸ் கொடுத்து அவங்க வந்து இந்த பாட்டை சரியாக எடுக்க முடியாது போயோ, இல்லை வந்து இந்த கேமராவை சரியாக கையாள முடியாத ஆட்களோ, என்னோடய நட்புங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாத படம் கொடுத்துருந்தா நானும் காணாமல் போயிடுவேன். ஆனால் இயக்குனரோட மிக முக்கியமான பொறுப்பு என்னென்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இயக்குனர் என்பவர் வெறும் நார் மட்டும்தான். இதை சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸும் நடிகர்கள் தான் வந்து ஒரு மலர்கள். அவங்க அந்த மலர்களையெல்லாம் ஒன்று சேர்க்குற ஒரு நார் தான் வந்து இயக்குனர். அவன் நாராக இருந்து அது சரியான மலர்களை வந்து அவன் தேர்ந்தெடுக்கும்போது அவன் மாலையாக மாறுகிறான்னு அவனுக்கு வந்து சமூகத்திலையும் திரைப்படத்துலையும் ஒரு மரியாதை கிடைக்குது.
நானே மாலையா இருக்கணும், நானே நாரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோமா, அதுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப கிடையாது. அதனால இன்னைக்கு பல்வேறு காலகட்டத்தில் சினிமா பயணிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து கண்டென்ட்டை மட்டுமே நேசிக்கின்ற, கண்டென்ட்டை மட்டுமே ரசிக்கின்ற திரைப்படம் உருவாகியிருக்கு. அதனால இன்னைக்கு நீங்கள் இதாகிருக்கீங்க. இன்னொரு விஷயம் கூட என்னென்னா, திரைப்படத்துறையில் ஒரு பெண் வந்து இயக்குனராவது சாதாரண விஷயம் இல்லை, மிக கஷ்டம். எனக்கு தெரியும், நான் திரைப்படத்துறையில் இருந்தால் கூட வி ஆர் ஈக்குவல் சொல்லிகிட்டே இருந்தாலும், நீ கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்கிற, ஆனால் வந்து ஊரில் இருக்கிறவனா பரட்டம் தான் சொல்லுவாங்கிற மாதிரி பெண்களுக்கு இங்கே ரொம்ப கஷ்டம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா துறையிலும். நீங்கள் உங்களுடைய சகோதரியா உங்களுடைய தெரிஞ்சவங்களா இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசு தொட்டு சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து நான் இல்லை, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கசக்கலாம், உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கலாம். ஒரு பெண்ணை இப்போ எனக்கே வந்து என்னோட பெண்ணு வந்து பெரிய பெண்ணான பிறகு நான் லவ் சப்ஜெக்ட் எடுக்கிறதே என் மனசு வரமாட்டேங்குது. நான் படம் எடுக்கும்போது, செம்பருத்தி படம் எடுக்கும்போது, ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு லவ் பண்ணான்னு என்னால் படம் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ப்ளஸ் டூ படிக்கிற வயசில் எனக்கு ஒரு மகள் வந்த பிறகு வந்து என்னால் லவ் சப்ஜெக்டை யோசிக்க முடியல, அது வந்து அது யோசிக்க முடியல. அது போல தான் இந்த திரைப்படத்துறையிலையோ இல்லை அரசியலையோ இல்லை எந்த இடத்துலையோ ஒரு பெண்ணு ஒர்க் பண்ணும்போது அவங்க உங்களோட உறவினராக இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது முதல்ல நீங்கள் நல்லா யோசிக்கணும். உங்களுடைய மகனை, உங்களுடைய மகன் வந்து வெளியே போகிற ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஆண்கள் கேட்குறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா உங்களுடைய இதயத்தில் கழிச்சு இந்த சிந்தனை மாறணும். போதில் இந்த சிந்தனை மாறாத வரைக்கும் நம்ம சமூகம் ரொம்ப கழிவாக இருக்கும். இவங்க மூலம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஏன்னா என்னோடய மகள் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் படிக்கிறாள், அவள் வந்து பாம்பே போகும்போது சொன்னேன் நான் வந்து அனுப்ப மாட்டேன், பாம்பே போனோம் டெல்லி போனோம்னு சொன்னான். அப்போ எங்கள் அம்மா கூட போட்டு துணை போட்டு அனுப்பிச்சேன். அவள் சொன்னான், என்ன டேடி இது வந்து பாட்டியால் நடக்கூட முடியாது, இவங்க துணையா எனக்கு இல்லைம்மா, பாட்டியோடு தான் நீ போகணும், என்னென்னா போகக்கூடாது. ஆனால் இப்போ அமெரிக்கா போயிருக்கா, அவளை தனியாக அனுப்பிச்சு. அப்போ முதல்ல அவளுக்கு பயம். அப்போ அவள் கேட்டா, டேடி நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது டேடி, நீங்கள் பாம்பேக்கு அனுப்ப மாட்டீங்க, நான் அமெரிக்கா அனுப்பலாம். நான் சொன்னேன், அமெரிக்காவை நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா நான் நினைக்கிறேன் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்குது, பாம்பே பாதுகாப்பாக இல்லைன்னு எனக்கு பயம் இருக்குது. எனக்கு என் மகள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் இந்த சமூகத்து மேலே அங்கே இருக்கிற பாதுகாப்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைம்மா. அதனால் வந்து தயவுசெய்து அவள் சொல்லுவான், தம்பி அனுப்பிச்சா இது மாதிரி சொல்லுவியா பண்ணி, இப்போ தம்பி 10வது தான் படிக்கிறான், தம்பி நீ அனுப்பு இல்லை, அவன் தம்பி இப்போ அவனை மட்டும் தனியாக அனுப்புறிய, அப்போ அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறான். நான் சொன்னேன், உண்மையில நம்பிக்கை இல்லை இல்லைம்மா, உண்மையில நான் 1000 மடங்கு நம்பிக்கை இருக்கு, அவன் மேலே நம்பிக்கை கம்மி, ஆனால் இந்த சமூகத்து மேலே எனக்கு நம்பிக்கை குறைவு, பயம் அது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் விஷயம். நான் தந்தையாக வரும்போது அந்த பயம் எனக்கு அதிகம், அதை வந்து நான் வந்து கொஞ்சம் உனக்கு அந்த உண்டான சுதந்திரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய இல்லை கொடுக்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கிறேன், தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்குமா. ஏன்னா என் மகன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம், உண்மையாகவே என்னால் வந்து என் மகனுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்ஸை, உரிமையை, சுதந்திரத்தை என் மகளுக்கு கொடுக்க முடியல. அந்த நிலை மாறணும். அந்த நிலைலாம் எப்போ மாறணும்னா, ஐஸ்வர்யாலாம் ஜான்சியாக மாறும்போது தான் அந்த நிலை மாறணும். அதுக்கான துவக்கம்லாம் இருக்குது, அதுக்கான துவக்கமாக இருக்குது. அதனால தான் நான் கூட வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நான் நினச்சது காரணம், சின்ன குழந்தை மாதிரி ஒரு பொண்ணு வரா, இப்போ வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணிக்கலாம் சொல்லும்போது எனக்கு வந்து இவ டைரக்டரா இல்லை வந்து தமிழ் டைரக்டரா, ஏன்னா அவன் தான் கூப்பிட்டாமோ இல்லை இல்லை சார் ஐஸ்வர்யா தான் டைரக்ட் பண்ணும்போது உடனே இந்த நிகழ்ச்சியை நான் எப்படியாவது போய் ஆகணும். இது காரணம் படம் எப்படி இருக்கோ, படம் வருது வருது, சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இல்லை. முதல்ல ஒரு பெண் வந்து, ஒரு சின்ன பெண், எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு பெண் வந்து போராடி ஒரு இயக்குனராக மாறியிருக்கா. இந்த முயற்சியே மிகப்பெரிய முயற்சி. இதுவே வந்து செம்பருத்தி கேப்டன் ப்ரோ அவங்க டைரக்ட் பண்ண மாதிரி ஒரு முயற்சி. இந்த சமூகத்தில் எந்த வித பின்புலமும் இல்லாமல் ஒரு பெண் வந்து இயக்குனராக இருக்கா, ஒரு அருணாச்சலங்கிற ஒருத்தர் சரி பண்ணி அவங்களுக்கு அவங்ககிட்ட கதையை சொல்லி ரகுநாத்தோ வினோத்குமாரோ இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குருவை அமைச்சு அவள் வந்து இயக்குனர் ஆகியிருக்கான்னா, அதுவே எனக்கு ஒரு 100 நாள் வெள்ளிவிழா படம் கொடுத்த மாதிரியான ஒரு இயக்குனராக நான் அவளை பார்த்தேன். அதெல்லாம் நான் நிச்சயமாக வரமான்னு சொன்னேன். அதுபோல் நீங்கள் கூட, நீங்கள் இருக்கிற பத்திரிகையாளர், நீங்கள் வந்து மிகப்பெரிய விழாக்களுக்கு போகும்போது நீங்கள் ஹீரோஸ் இல்லை, நீங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, வரணும்னாலும் கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோஸ், நீங்கள் மிகப்பெரிய ஒரு காப்பாற்றக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இது போன்ற ஜெயா ஜான்சி ராணிகளை காப்பாற்றக்கூடிய உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறு இருந்தால் அதையெல்லாம் கண்ணில் பார்க்காம, எப்படி வந்து பூனை வந்து அதுக்கு தன்னோட குழந்தைய கவ்வும் போது எப்படி கவ்வுதோ, எலியை கவ்வும் போது எப்படி கவ்வும், எலியை கவ்வும் போது அதுக்கு இறை, ஆனால் பூனை தன் குட்டியை கவ்வும் போது அது தன்னோட குழந்தை அப்படி தூக்கிட்டு. அது போல் பத்திரிகையாளர் நீங்கள்
இந்த படங்களை ஜான்சிமா ஜெயா மாதிரியான ஐஸ்வர்யா மாதிரியான இளம் பெண்களை நீங்க அந்த பூனைத்தன் குட்டியை வந்து கவர் தூக்கிட்டு போற மாதிரி நீங்க நீங்க தூக்கி ஒரு நல்ல அருணாச்சலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பா ஒரு சின்ன பொண்ணை வந்து நம்பி முதல்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து அவளை நம்பி ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு. அருணாச்சலத்துக்கு நான் 1000 முறை நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி அருணாச்சலம். அதுபோல் இந்த யூனிட் மிகப்பெரியவற்றை இணைந்து தொடர்ந்து இதே போல் பயணித்து மிகச்சிறந்த கலைஞர்களை நீங்கள் உருவாக்கி அது அபிஷேக் வந்து சொன்னாங்க இந்த வினோத்குமார் சொன்ன அதே வசனத்தை அபிஷேக் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து இதை நீங்கள் இங்கே இந்த விழாவுக்கு வந்தீங்க, இதன் மூலம் நீங்கள் பயனடைந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் யார் அப்படி உலகத்துக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு தான் இந்த விழாவில் வரதால் பயன். ஒருவேளை நீங்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் ஆகும்போது உங்கள் வருகையால் அந்த குழுவே பயனடையும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த குழுவே பயனடையும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் வரக்கூடாது, எந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையும் வரக்கூடாது, எந்த ஷூட்டிங் வரக்கூடாது. குறைந்தபட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்களுக்கே நீங்கள் வர முடியாத ஒரு நிலையை வந்து நீங்கள் இல்லை திரைப்படங்கள் படிச்சுடுகிற நட்சத்திரங்கள் அது தயவு செய்து அதை தவிர்த்து. ஏன்னா அந்த படம் தான் வந்து உங்களுடைய இது. அந்த படத்தால் உங்கள் வாழ்க்கை உயரும்போது அதனோட பணிபுரிஞ்சவங்க அவங்க இன்றைக்கி உயர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவும் ஊடகம் இருக்கும் எதை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள். செல்வமணி வந்தாவா ரோஜா வந்தா நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். அதுபோல் டைரக்டர் இல்லைன்னா கூட ஹீரோ ஹீரோயின் வந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து ஊடகத்தில் வந்து வைரலாக பரவும். அப்போ ஊடகத்தில் பரவும் போது ஜனங்களுக்கு போய் சேருது. அப்போ தயவு செய்து இது படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகர்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாலிசின்னு தயவு செய்து சொல்லாதீங்க நான் பாலிசியாக வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்க மாட்டேன். இதெல்லாம் என்ன பாலிசி, நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது பாலிசி மாதிரி. நான் சினிமாவுக்கு வருவேன் ஆனால் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் எவ்வளோ தவறான பாலிசியோ அது மாதிரி நான் நடித்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் வர மாட்டேன் அதுவே என் பாலிசின்னு சொல்கிறது மிக மிக தவறு. இன்றைக்கி நீங்கள் தான் உங்கள் படங்களை ப்ரொமோஷன் பண்ண முடியும். என்ன விளம்பரம் பண்ணாலும் எதனால் வந்து அது ஒரு இந்த ஒரு விளம்பரத்துக்கு முன்னாடி அது கம்மி. நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி அதன் அந்த நிகழ்ச்சியை வந்து மக்களை சென்றடைவதுங்கிறது வந்து எந்த விளம்பரத்தாலும் பண்ண முடியாத ஒரு விளம்பரம். அப்போ தயவுசெய்து தமிழ் திரைப்படத்துறை சேர்ந்த உச்ச நட்சத்திரம் முதல் இன்னைக்கு வர இன்னைக்கு வெளியாக இருக்கிற அபிஷேக் வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் இருந்து வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். தயவுசெய்து உங்களுடைய அனைத்து திரைப்பட ப்ரொமோஷன்ஸ்லையும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் ஒரு வாழ்த்து இருக்கிறேன்.